சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். அதோடு 18ஆம் தேதி உறவினர்களை சந்திக்கவும் அனுமதி அளித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அவரை 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாஃபர் சாதிக் நீதிபதி முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் விசாரணை அதிகாரி சுனில் யாதவ் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்போது ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் பெரும் மூளையாக செயல்பட்டுள்ளார் என்றும், இந்த கடத்தல் மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணத்தால் பயனடைந்த பிரதான பயனாளி என்பதற்கான சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் அமலாக்கத்துறை வசம் உள்ளதாகவும் தெரிவித்தார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்பதால் பிடிவாரண்ட் மூலமாக ஆஜர்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியமானது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை மற்றும் மும்பையில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்காக அவர் ஆஜராகி விளக்கம் அளித்ததாகவும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அமலாக்கத்துறை கூறுவதை ஏற்க முடியாது எனவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் 3 நாள் ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஜூலை 18ஆம் தேதி உறவினரை சந்திக்க அனுமதி வழங்கியதோடு மீண்டும் 19ஆம் தேதி மாலை நேரில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய ஜோசப் மற்றும் அவருடைய மனைவியின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் 12 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்த ஜோசப் என்பவரது திருவேற்காடு வீட்டிலும், ஜோசப்பின் மனைவி ஆயிஷாவின் ஆவடி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக ஆவடியில் உள்ள வீட்டில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் திருவேற்காட்டில் 5 மாதங்களுக்கு முன்பு இருவரும் குடியிருந்த வாடகை வீட்டிற்கும் ஆயிஷாவை அழைத்துச் சென்று சோதனை செய்தனர். ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்கிலிருந்து இவர்களுக்கு அதிக அளவில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதன் அடிப்படையில் இச்சோதனை நடைபெற்றது. 12 மணி நேரத்திற்கு நீடிக்கும் சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன. ஜாஃபர் சாதிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை திரட்டி வருகின்றனர்.